உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டா அஸ்வத்தாமன் செஞ்ச மாபெரும் குற்றத்துக்காக அவனுக்கு சாகா வரத்த சாபமா கொடுத்த கிருஷ்ணன் சூரியன் தோன்றாம காற்று விஷமாகி வற்றாத கங்கை நதி வற்றி போய் உலகமே மாபெரும் அழிவை சந்திக்கும் போது அந்த அதர்மங்கள் எல்லாம் களிய அழிக்க கல்கி அவதாரம் எடுப்பண்ணும் அன்னைக்கு அஸ்வத்தாமன் தான் தன்னை பாதுகாக்கணும்னு சொல்லி அஸ்வத்தாமனுக்கு நோய் இல்லாத வாழ்வத்தர சிறோன் மணியை எடுத்துக்கிறாரு கிருஷ்ணர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் படி பகவான் நாராயணன் கல்கி அவதாரம் எடுத்தாரா அவர் அழிக்க நினைக்கிற களி கிட்ட இருந்து அஸ்வத்தாமன் எப்படி கல்கியை சுமக்கிற தாயை காப்பாற்ற போறான் அப்படிங்கிற கதையை சொல்லக்கூடிய இந்த படம் தான் கல்கி அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அஸ்தினாபுரத்தின் அரியணை ஆட்டத்தின் விளைவா குரு வம்சத்தோட பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில மகாபாரத பெரும் போர் நடந்துச்சு கௌரவர்களோட அணிய தலைமை தாங்கின பிதாமகர் பீஷ்மர் பாண்டவர்களால வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் குரு துரோணர் கௌரவர்களோட அணிய தலைமை தாங்கினாரு துரோணரோட தலைமையில கௌரவர்கள் அர்ஜுனனோட மக அபிமன்யுவ வஞ்சத்தின் மூலமா கொண்டதால தங்களோட குருவாவே இருந்தாலும் அவரை கொல்லணும்னு பாண்டவர்கள் முடிவு பண்ணாங்க துரோணர் தன்னோட மக அஸ்வத்தாமனுக்காக தான் கௌரவர்களோட அணிக்கே வந்திருப்பாரு அதனால அஸ்வத்தாமன் அவரோட குருட்டா மாதிரி நாடகம் மாட்டினா அவர் சண்டையை கைவிட்டுவார்னு நினைச்ச பாண்டவர்கள் அஸ்வத்தாமன்கிற ஒரு யானையை கொன்னு அஸ்வத்தாம செத்துட்டதா சொல்றாங்க அதுல ஏமாந்து போன துரோணர் சண்டையை கைவிட்டோன பாண்டவர்கள் அவரை கொன்னுடுறாங்க அவருக்கு அடுத்ததா சூரிய புதல்வன் கர்ணன் கௌரவர்கள் சேனைக்கு தலைமை தாங்குறான் ஆனா அவனும் நிராயுத பணியா இருக்கும் போது அர்ஜுனனால கொல்லப்படுறான் இப்படி கௌரவர்களுக்கு ஆதரவா இருந்த அனைத்து மகாரதிகளும் கொல்லப்பட்டதால பாண்டவர்களால மொத்த கௌரவ அணியும் நிர்மூலமாக்கப்படுது கடைசியா கௌரவர்களோட அணியில துரோணாச்சாரியரோட மகா அஸ்வத்தாம மட்டும் மிஞ்சி பாண்டவர்களால் தன்னை சார்ந்த மொத்த பேரும் அழிக்கப்பட்ட கோவத்தில் இருந்தவன் இனி பாண்டவர்களுக்கு வாரிசே இருக்கக்கூடாதுன்னு உயிரோடு இருக்கிறவங்களோட எல்லா பசங்களையும் கொண்டாடுறான் அது மட்டும் இல்லாமல் கடைசி வாரிசா அபிமன்யோட மனைவி உத்தரையோட கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையும் அழிக்கிறதுக்காக மிகப்பெரிய பெரிய அழிவை உண்டாக்கக்கூடிய பிரம்மாஸ்திரத்தையும் எய்திடுறான் இப்படி பாட்டை மிகப்பெரிய பாவத் அஷ்வத் தா பண்ணதால அவனை அடிச்சு துவச்சி அவனுக்கு ஒரு மாபெரும் சாபத்தை கொடுக்கிறாரு அஸ்வத்தாமன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவனுக்கு பல நோய்கள் வருவாங்க தான் துரோணருக்கு இருக்கக்கூடிய ஒரே மகங்கார்த்தால இனி எந்த ஒரு நோயும் காயமும் அவனுக்கு ஏற்படவே கூடாதுன்னு சிரோன்மணிங்கிற ஒரு கல்ல அவனோட நெத்தியில பதிப்பாரு அந்த மணியை இப்ப அஸ்வத்மனோட இருந்து பறிச்ச கிருஷ்ணன் அவன் தொழு நோயால பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நொடியும் கஷ்டப்படுவான் ஆனா சாகவே மாட்டான்னு சாபம் கொடுக்கறாரு என்னைக்கு ஆகாயத்துல சூரியன் தோன்றாம காற்று விஷமாகி வற்றாத கங்கை நதி வத்தி போய் உலகமே மாபெரும் அழிவை சந்திக்குதோ அன்னைக்கு தான் மறுபடியும் அவதாரம் ஏட பண்ணும் அப்ப அந்த கல்லு தானா அவரை தேடி வரும்னும் அவரை கருவிலேய அழிக்க நினைக்கிற களி கிட்ட இருந்து அவரையும் அவரோட தாயையும் அவன் தான் பாதுகாக்கணும் சொல்றாரு அதுக்கப்புறம் தன்னோட சாபகமோச்சனத்துக்கு ஹாஷ்வத் அம பல்லாயிரம் ஆண்டுகளா காத்துட்டு இருக்காங்க துவாப்பரயுகம் முடிஞ்சு கழியுகம் உச்சத்தை உச்சத்தோடு அந்த கலியுகத்துல மனிதர்கள் எல்லாரும் ரொம்ப மோசமானவங்களாவும் மனிதனேயம் மற்றவர்களாவும் மாறி தேவையே இல்லாத பல போர்களை செஞ்சு மனித இனத்தை மத்த இனத்தையும் அழிக்கிறாங்க இதனால உலகமே அழிஞ்சு பாலைவனமா மாறுதுங்க அப்ப இந்த போர்களால கடுப்பான யாஸ்கின் ஒருத்தர் உலகம் முழுக்க போர் செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லாரையும் அழிச்சு போர்களையே சுத்தமா நிறுத்துறாரு அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் மிஞ்சு இருக்கிற கனிம வளங்கள் எல்லாத்தையும் காம்ப்ளெக்ஸ்ங்கிற ஒரு உயரமான இடத்துக்கு கொண்டு போய் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரை மட்டும் அங்க குடியமர்த்துறாரு இதனால ஒரு கூட்டம் புரட்சிக்காரங்களா மாறுறாங்க ஆனால் அவங்கள யாஸ்கியனோட படையால மட்டுமே தடுத்துற முடியாதுங்கிறதால அந்த புரட்சிக்காரங்களோட தலைக்கு வேலை வச்சு அவங்கள பிடிச்சி கொடுக்குற வேலையை கூலி வேட்டக்காரங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க அதோட குழந்தைங்களை சுமக்கக்கூடிய வலு இருக்கிற பெண்களை பிடிச்சி கொடுத்தாலும் அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க இந்த காம்ப்ளெக்ஸ் ஆளுங்க எந்த ஒரு பொண்ணும் இயற்கையாக கர்ப்பமாக கூடாதுன்னு நினைக்கிறாங்க

அந்த குழந்தைய வெறி கொண்டு தேடிட்டு இருக்காருங்க சாதாரணமா நூத்தி நாள் கர்ப்பமாக இருக்கிற பெண்களோட கருவில இருந்துதான் அந்த சீரமா எடுக்கணுமா ஆனா யாஸ்கினோட மாற்ற பெற்ற மரபணுவால சோதனைக்கு உட்படுத்தப்படுற பெண்கள் எல்லாரும் வெறும் தொண்ணூறு நாள் மட்டும்தான் கருவை தாக்கு பிடிக்கிறாங்க இந்த மாதிரியான சூழல்ல தாங்க சம்பாலாங்கிற இடத்துல ஒரு கூட்டம் கல்கியோட வரவுக்காக காத்துட்டு இருக்காங்க சொல்ல போனா இருக்கிற பெரும்பான்மையான புரட்சிக்காளர்கள் இவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சம்பாலாவா மரியம்ங்கிறவங்க தான் தலைமை தாங்கிட்டு இருக்காங்க வீரன்கிறவரும் அவரோட உளவாளிகளும் காசி நகரத்துல நோட்டமிட்டு இருக்காங்க இந்த சம்பாளாங்கிறது ஒரு புனித நகரம் பகவான் நாராயணனோட பத்தாவது அவதாரமான கல்கி இந்த உலகத்துல பிறப்படுக்கும் போது அவரையும் அவரை சுமக்குற அவரோட அம்மாவையும் பாதுகாக்கணுங்கிறது தான் இவங்களோட இலக்கு இந்த சம்பாளால ரூமிங்கிற ஒரு பெரியவர் இருக்காரு அவர் இப்போ மக்களோட மக்களா காசிக்கு பயணிச்சுட்டு இருக்காரு ஏன்னா காசில ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெண் இயற்கையா கரு விட்டு கர்ப்பமா இருக்காங்க அவளை காசில இருக்கிற புரட்சிக்காரங்க எல்லாம் பாதுகாப்பா வச்சிருக்காங்க அந்த பெண் சுமந்துகிட்டு இருக்கிறது கல்கி அவதாரத்தையான சோதனை பண்றதுக்காக அஸ்வத்தாமனோட சிரோன்மணி எடுத்துக்கிட்டு பெரியவர் காசிக்கு போயிட்டு இருக்கிறாரு ஏன்னா அவதாரத்தோட பக்கத்துல எடுத்துட்டு போகும் போது அந்த சிரோன்மணி மின்னுமா இந்த பெரியவரோட தன்னை பையனா காட்டுகிற பொண்ணும் பயணிச்சிட்டு இருக்கா அவ கூட பெரியவர் அறிமுகமாக்கிறாரு இப்போ அந்த பெரியவரும் பாப்பாவும் மத்த மக்களோடு சேர்ந்து உலகத்தோட கடைசி நகரமான காசி நகரத்துக்கு வந்து சேர்றாங்க அவங்க எல்லாரும் காசி நகரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ஒத்த அவனோட கூலி வேட்டக்கார கூட்டத்தோட அவங்கள சுத்தி வளைச்சிடறான் அங்க வந்திருக்கிறவங்கல்ல குழந்தை பெத்து குடுக்கிற மாதிரி ஏதாவது பொண்ணு தேர்தான்னு பாக்குறானுங்க ஒரு சின்ன பொண்ணு தேர்றதா அவங்க வச்சிருக்க கருவி காட்டுது உடம்புக்கு முடியாத அந்த பொண்ணை அப்பாவை அடிச்சு போட்டுட்டு குழி வேட்டக்காரன தூயிட்டு போயிடுறானுங்களா அது அந்த பாப்பாவோட வந்திருக்கிற சின்ன பையன் பார்த்துட்டு பொண்ணுங்களை பிடிச்சி கொடுத்தா காசு கொடுப்பீங்களா அந்த போட்டு பாக்குறான் நல்ல வேலையா அந்த பாப்பா ஓரமா போய் பெரியவர் அந்த பாப்பாவை அவரோட சம்பாளம் அலக்காவை பாதுகாத்துட்டு இருக்காங்க தான் கிட்ட இருக்கிற சிறவன் மணி எடுத்த பெரியவர் அக்காவோட கர்ப்பத்துல இருக்கிறது கல்கியான்னு சோதனை பண்றாரு கல் மின்னாததால அது கல்கி இல்லைன்னு தெரிய வருது இவ்வளவு தூரம் வந்து இப்படி ஆகி போச்சே அப்படின்னு அவர் சோகமானிருக்கும் போது திருது காம்ப்ளெக்ஸ் ஆளுங்க உள்ள உள்ளார புந்துறானுங்க அந்த ஒத்த கண்ணை பாப்பாவை பெரியவர் அழைச்சிட்டு போறதை பார்த்துட்டு அவரை பின் தொடர்ந்து வந்திருப்பான் போல புரட்சிக்காரங்க இருக்கிற இடத்த காம்ப்ளெக்ஸ் ஆளுங்க கிட்ட போட்டு கொடுத்துட்டான் இப்போ புரட்சிக்காரங்களை சுத்தி வளைச்ச காம்ப்ளெக்ஸ் ஆளுங்க சில புரட்சிக்காரங்களை காலி பண்ணிட்டு பெரியவரையும் முன்னாலையும் தூக்கிட்டு போயிடுறாங்க அந்த பரபரப்புல பெரியவர் தவற விட்ட சிரோன்மணி எடுத்துக்கிட்ட பாப்பா மிஞ்சி இருந்த புரட்சிக்காரங்களோட தப்பிச்சு போய் ஒளிஞ்சு நின்று என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாக்குது அப்ப காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஒரு விமானம் இறங்குதுங்க அதுல இருந்து யாஸ்கினோட தளபதி ஒரு சேபர் டூத்தோட என்ட்ரி கொடுக்குறான் புடிச்சிட்டு வந்து இருக்கிற முன்னாளாக்கிட்ட குழந்தைய சுமக்கிறதுக்கு கான வலுவதால ஏற்கனவே அவங்க சுமந்துகிட்டு இருக்கிற கருவை கழிச்சிட்டு அவங்கள தங்களோட சோதனைக்கு பயன்படுத்திக்கலாம்னு சொல்றான் உன் கூட எல்லாம் வர முடியாதுன்னு முன்னால காடம் பிடிக்கிறாங்களா பேசிட்டே இருந்தவன் பட்டுன்னு லேசர் கனால சுட்டுடுறான் அதை பார்த்த பெரியவர் ஆடி போயிடுறாரு இந்த மாதிரி இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்க போறீங்க கூடிய சீக்கிரமே உங்களுக்கு முடிவு கட்ட கல்கி அவதரிக்க தான் போறாரு அப்படின்னு பெரியவர் கோவமா சொல்ல திறக்கும் போது பாத்துக்கலாம் தளபதி கருவியை வச்சு நடந்த எல்லாத்தையும் செம்பாள இருக்கிற மரியமுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணிடுறான் அப்ப மிஞ்சிருக்கிற புரட்சிக்காரங்க ஒளிஞ்சிருக்கிறதையும் பாத்துறானா தெரிஞ்சு ஒண்ணு அவங்களை புடிச்சிட்டு வந்தா தலைக்கு ஐயாயிரம் யூனிட்ஸ் தரதா சொல்றான் உடனே எல்லா குழி வெட்டக்காரங்களும் அவங்களை பிடிக்கிறதுக்கு துறத்துறானுங்க அவனுங்களோட கண்ணல எல்லாம் மண்ணை தூவி பாப்பா அப்படியே தப்பிச்சிருது ஆனா அந்த புரட்சிக்காரங்கள ஒருத்தனான லூக்க ஒரு முட்டு சந்தையில எல்லாரும் சுத்தி வளைச்சிடறானுங்க அங்க புஜியை பார்க் பண்ணிட்டு நம்ம பைரவா தூங்கிட்டு இருப்பான் போல இலக்க பார்த்த புஜ்ஜி பட்டுன்னு வழங்க போட்டு லூக்க பிடிச்சிருது இந்த புஜ்ஜி பைரவாவோட கதையை ஏற்கனவே நம்ம ஒரு கதை சொல்லிட்டா இந்தியன் சேனல்ல போட்டிருக்கோங்க பார்க்காதவங்க பாத்துட்டு வந்துருங்க அப்பதான் இந்த புஜ்ஜியும் பைரவாவும் யாருங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் ஒரு மில்லியன் யூனிட்ஸ் இருந்தா காம்ப்ளெக்ஸ்குள்ள யாரு வேணாலும் போலாம் அந்த காசை சேர்க்கறதுக்காக தாங்க இந்த கூலி வேட்டக்காரனுங்க அரும்பாடுபட்டு இருக்கானுங்க நம்ம பைரவா கூட அவங்க எல்லாம் ஒருத்தந்தான் இப்ப லூக்க பிடிச்ச புத்தி இனிமே இவன் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லுது ஆனா மத்தவனுங்க அவ்வளவு சீக்கிரமா அவனை விட்டு தரா மாறல உடனே பைரவாவை களத்துல இருக்கன புத்தி என் ஆளு உங்க எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவான்டான்னு சவால் விடுது அதை கேட்டு சிரிச்ச ஒத்த பைரவா மட்டும் எங்களை மீறி அவனை தூக்கிட்டு போயிட்டான்னா நானே உனக்கு ஐயாயிரம் யூனிட்ஸ் தரேன்னு சொல்றான் இந்த டீலிங் நல்லா இருக்குதே அப்படின்னு பைரவா பாஞ்சி பாஞ்சி ஒத்தக்கணனையும் அவனோட ஆளுங்களையும் அடிச்சு தள்ளிடுறான் அப்பையும் மத்த கூலி வட்டக்காரனுங்களா சரசரன் வந்துகிட்டே இருக்கிறானுங்களா அந்த தடியனுங்களையும் அடிச்சு பிறந்து விட்டுறான் கடைசியா ஒத்த அடிச்சு சாத்தி

அப்படின்னு பைரவா சொல்றான் இந்த தான் சாம்பாலால இருக்கிற பழமையான மரம் மொத்தமா இறந்து போற நிலைமைக்கு வருது அந்த மரம் கல்கி மறுபடியும் பிறக்க போற நேரத்துல மட்டும்தான் மறுபடியும் உயிர் பெறுமா அது இப்ப இறந்து போற நிலமையில இருக்கிறதால மதியம் ரொம்ப வருத்தப்படுறாங்க அதே நேரத்துல கங்கையில புதஞ்சு கிடக்குற ஒரு வில்ல யாஸ்கினோட மந்திரி பாணி கண்டுபிடிக்கிறான் அது என்ன ஏதுன்னு உனக்கு புரியல ஆனா அது சக்தி வாய்ந்ததுன்னு மட்டும் அவனுக்கு நல்லா புரியுது அதனால அந்த வில்லை எடுத்துட்டு போய் ஆராய்ச்சி செய்யறான் இங்க இந்த வில்லு கண்டுபிடிக்கப்பட்ட அதே நேரத்துல காம்ப்ளெக்ஸ்ல சோதனை செய்யப்படுற பெண்களுக்கு உணவு கொண்டு போய் சேவை செய்யற பெண்களா காட்டுறாங்க அவங்க இல்ல நம்ம தீபிகாக்காவும் இருக்காங்க காம்ப்ளெக்ஸ் ஆளுங்க புடிச்சு வர பெண்களுக்கு மரபணுவை செலுத்தி சோதனை பண்ணுவாங்கன்னு சொன்னல அதுல எல்லாருமே கர்ப்பம் அடைஞ்சிட மாட்டாங்க அதுல கர்ப்பம் அடையறவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு அவங்களை நல்லபடியா பாத்துப்பாங்க கர்ப்பம் அடையாத பெண்களுக்கு கொஞ்சம் கேவலமான சாப்பாடை போட்டு கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு சேவை செய்ய விட்டுருவாங்க நம்ம தீபிகாக்கா கர்ப்பம் தரிக்காததால தான் அவங்க சேவை செய்ய விட்டுருக்காங்க ஆனா அது அவங்களுக்கே தெரியாம அவங்க கர்ப்பம் ஆயிடுறாங்க அது எப்படி நடந்துச்சுன்னா உங்களுக்கு சுத்தமா புரியலையா அதனால அதை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கிறாங்க அது அவங்க கூடவே இருக்கிற ஒருத்தி பாத்துடறான் ஆனா அதை யார்கிட்டயும் சொல்லாம உங்களுக்கு உதவி செய்யறதா சொல்றான் இந்த தான் யாஸ்கினுக்கு சீரம் வாங்குறதுக்காக ஆய்வகத்துக்கு வந்த தளபதி வெறும் தொண்ணூறு நாள் மட்டுமே கர்ப்பமா இருக்கிற பெண்கள் கிட்ட இருந்து வலுக்கட்டாயமாக சீரம் எடுக்க சொல்றான் அங்க இருக்கிற விஞ்ஞானிகளும் பேச்சு கேட்டுட்டு சீரம் எடுக்கிறாங்க ஆனா அந்த செய்முறையில் அந்த எல்லா பெண்களும் இறந்துடுறாங்க அந்த இறந்து போன பெண்கள் எல்லாரையுமே அப்படியே ஒரு சர்க்கிள தள்ளி நெருப்புல வச்சு எரிச்சானுங்க யாஸ்கின் சச்சின் என்ன எதிர்பார்க்கிறாருனே தெரியாம இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களை தான் பலி கொடுக்கறது என்ன அவர்கிட்ட அழைச்சிட்டு போங்க அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு வேலை பாக்குற விஞ்ஞானி கேட்க சரி அந்த சீரம் எடுத்துட்டு வா நான் உன்னை அவர்கிட்ட அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு தளபதி சொல்றான் அப்ப அந்த விஞ்ஞானி சீரம் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு வேற ஒரு சீரம தளபதி கிட்ட கொடுக்குறான் ரெண்டு பேருமா சேர்ந்து மந்திரி கிட்ட வராங்களா அவங்கள காம்ப்ளெக்ஸ் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிற ஒரு இடத்துக்கு மந்திரி அழைச்சிட்டு போறான் அங்கதாங்க இந்த யாஸ்கின் தியானத்துல இருக்கிறாப்ல பெருசு இருநூறு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறதால எலும்பும் தொழுமா இருக்கா இருக்காப்புல இந்த சீரமா நானே உங்களுக்காக எடுத்துட்டு வந்த தலைவான தளபதி அதை கொடுக்கறான் அதை வாங்கி போட்டுக்கிட்ட யாஸ்கின் உடனே துடுதுடிச்சு கீழே விழுந்துடுறாரு ஐயோ பெருசு புட்டுக்குச்சா அப்படின்னு மூணு பேரும் அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கிறானுங்க அப்ப பொசுக்கு நீ எந்திரிச்சு வந்த பெருசு நீ ஒன்னும் என்ன கொல்ல பாக்குற முதல் ஆள் இல்லடா அப்படின்னு விஞ்ஞானியோட கழுத்தை புடிச்சிடுறாரு எதுக்குடா என்ன கொல்ல பார்த்தனு கேட்டா உலகத்துல மாற்றத்தை கொண்டுட்டு வரதுக்காக தான் விஞ்ஞானி சொல்றாப்ல மாற்றமா எவ்வளவோ யுகங்களா எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தும் இந்த மனித இனம் மாறவே இல்லடா மாறாம போர் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தானுங்க அதை நான் தான் நிறுத்தினேன் அப்படிப்பட்ட போட்டுதல போட்டதா சாவிடா அப்படின்னு பெருசு அவரோட கண்ணீர் துளியா வாயில போடுறாரு அந்த விஞ்ஞானி அப்படியே துடி துடிச்சு செத்துடுறாரு இன்னொரு பக்கம் நம்ம பைரவா எப்படி ஒரு கூலி வேட்டைக்காரனா மாறினாங்கிறத லூக் கேக்குறான் அப்பதான் பைரவா அவனோட தத்து அப்பாவோட கதையை சொல்றான் பைரவா பிறந்தவனையே அவனை பெத்தவங்க அவனை அம்பவனு விட்டுட்டு போயிட்டாங்களாம் அப்ப அவனை பைலட்டான துல்கர் தான் தத்தெடுத்து வளர்த்து இருக்கறாரு. துல்கர் பைரவாக்கு மொத்த விதையும் கற்று கொடுத்தவன் நல்லபடியா தான் வளர்த்திருக்காரு. அந்த சமயத்துல துல்கர் பண்ண சில வேளைங்களால காம்ப்ளெக்ஸ் ஆளுங்க அவரோட தலке வேல வச்சிருக்கானுங்க. அப்போயம் தாള് சும்மா இல்லாம சூதாடிட்டே இருந்திருக்காருங்க. ஒரு கட்டத்துல பைரவாவியே சூதாடத்துல பணема வச்சி விளையாடி தோத்துட்டாரு. அது தெரிஞ்சுகிட்ட பைரவா, என்னையா விக்க பாக்குறேன்னு அவரை காம்ப்ளெக்ஸ் ஆளுங்க கிட்ட தொக்கா புடிச்சு கொடுத்துக்கறான். இப்படி நிதி தன்னோட சொந்த கதையை சொல்லிக்கிட்டே லூக்க தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றானாம். அப்ப பைரவாக்கு யூனிட்ஸ் கிடைச்சிருக்கிறது தெரிஞ்சு அவனுக்கு கடன் கொடுத்தவங்களும் வீட்டுக்கு வಂದ್ರானுங்க. ஏப்பா ஏய் அவன் பல வருஷமா எனக்கே வாடகை கொடுக்காம டபாய்ச்சிட்டு இருக்காயா உங்களுக்கு உங்களோட கடனை கொடுத்துருவான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அங்க ஓரமா படுத்து கிடந்த வீட்டு ஓனர் சொல்றாப்ல பய இப்பதான் அவனுக்கு கிடைச்ச ஐயாயிரம் யூனிட்ஸையும் ஒரு தள்ளுவாட்டிக்காரங்கிட்ட கொடுத்து காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா வந்து அவன் முட்டையை வாங்கி முழுங்கினான் அதனால கடங்காரனுங்களுக்கு காசு கொடுக்க கையில யூனிட்ஸ் இல்லைன்னு சொல்றான் அவனுங்க ஒழுங்க ஏன் காசை கொடுறான்னு கோரசா கத்துறானுங்க அவன் முதல்ல எனக்கு தான்டா பணத்தை திருப்பி கொடுப்பான் அதுக்கு முன்னாடி யாராவது வந்தீங்க உங்களை செஞ்சு விட்டுருவேன் அப்படின்னு அங்க வந்து ராக்சிங்கிற பொண்ணு கடன் கடன்காரனுங்களெல்லாம் அடிச்சு பத்தி விட்டுடுறான் இவன் பைரவாவோட காதலிங்க பயபுள்ள இவளையும் விட்டு வைக்காம கடன் வாங்கி வச்சிருக்கான் இப்போ ராக்சிக்கு காம்ப்ளெக்ஸ்ல வேலை கிடைச்சிருக்கு போல அந்த வேலையை வச்சு அவனை ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் வேலை பாக்குற ஆளா உள்ளார கூட்டிட்டு போறான் என் வாழ்க்கையோட கனவே காம்ப்ளெக்ஸ் குள்ள வர்றதுதான் அப்படி இருக்கும் போது எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மணி நேரத்துல நான் மெயின்டனன்ஸ் வேலையா பாப்பேன் அப்படின்னு சொன்னவன் காம்ப்ளெக்ஸ் குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக ராக்சி அழைச்சிக்கிட்டு உள்ளார போயிடுறான் இந்த யாஸ்கின் பூமியில இருக்கிற மொத்த அழகியும் கொண்டாந்து இங்கதான் வச்சிருப்பாரு போலங்க அந்த இடமே பாக்குறதுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்குது அந்த சொர்க்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் சில மணி நேரங்களுக்கு அனுபவிச்ச பைரவா ஒரு கட்டத்துல சேட்டை பண்ணி காவகாரங்க மாட்டிக்கிறான் சரியா காவகாரனுக்கு வரும்போது ஆள விடுறா சாமின்னு ராக்சி எஸ்கே ஆயிடுறா வெளியே போட அயக்கிய ராஸ்கல்னு காவலாளிங்க பைரவா சொக்காவ பிடிச்சி வெளியே தள்ளிடுறானுங்க அதே நேரம் ஆய்வகத்துல கருத்தரிக்காம இருக்கிற பொண்ணுங்களுக்கு இன்னொரு தடவை மரபணுவை செலுத்தி சோதனை பண்ண போறதா தளபதி சொல்றான் ஐயோ நான் ஏற்கனவே கர்ப்பமா இருக்கனே இப்போ என்ன பண்றது அப்படின்னு தீபிகா பதட்டமா அவரோட இடத்துக்கு வந்துட்டு போது தீபிகாவை ரொம்ப நாளா ரூட் விட்டுட்டு இருந்த ஒரு காவலாளி அவளை பலவந்தப்படுத்த பார்க்கறான்

காரணம் உனோட ரோபோட்டோ அதை பார்த்துட்றானுங்க உடனே அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்ச பாப்பா ஆத்துல புதஞ்சு கிடக்குற ஒரு கோயில் கிட்ட வந்து பதுங்குது அப்புறம் ரோபோட் பாப்பாவை பின் தொடர்ந்து அங்க வரும்போது அங்க தியானத்துல இருந்த அஸ்வத்தா மணி எந்திரிச்சிடுறாரு அவரை பார்த்த அந்த ரோபோட் அவரை சுட சிரோன் மணி இல்லாததால அவருக்கு அடிப்பட்டுருது ஆனா சாகாவரத்தோட இருக்கிறதால அவர் அத தாங்கிக்கிறாரு அதோட ஒரே அடி அடிச்சு அந்த ரோபோட்டை காலி பண்ணிடுறாருங்க இந்த சமயத்துல தான் ஆய்வகத்துல தீபிகா கிட்ட இருந்து சீரத்தை எடுக்க பாக்குறாங்க ஒரு துளி சீரத்தை எடுத்துட்டு இருக்கும் போதே மொத்த இடத்துலயும் பவர் ஃபுலெக்ஷுவேஷன் ஆகுது அதோட பாணி கண்டுபிடிச்ச வில்லுக்கு சக்தி வருது பாப்பா கையில இருந்த சிரோன் மணியும் மின்னது என்னடா நடக்குதுன்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஆய்வகத்துல பாட்ல இருந்த தீபிகா திடீர்னு செத்தவங்களா விழாற சர்க்கல்ல விழாரா அவள நெருப்புல விழ விடாம பாதிலேயே கைய பிடிச்சு லில்லி தூக்கிடுறா லில்லி ஷம்பாலாவ சேர்ந்த ஒரு உளவாளிங்க கல்கி இங்க பொறக்க போறாரோன்னு உளவு பாக்கிறதுக்காக சில வருஷங்களுக்கு முன்னாடி வேணும்னே இங்க வந்து சேர்ந்திருக்கிறா அதோட இந்த வழியா தீபிகாவை தப்பிக்க வைக்கிறதுக்காக தான் அவளை மாட்டியே விட்டுருக்கிறா இப்ப வீரனியும் அவரோட ஆளுங்களையும் வெளியே வந்து நிக்க சொல்லி சிக்னல் அனுப்பி அனுப்பியிருக்கிறா எதுக்காக சிக்னல் அனுப்புறான்னு கூட தெரியாம எல்லாரும் வெளியே ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு சுரங்க வழியா தப்பிச்சு போலான்னு லில்லி தீபிகாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற நேரத்தில் பாட்குள்ள இருந்து காணாம போன தீபிகாவை காவலாளிகளை விட்டு தளபதி தேட சொல்றான் தீபிகாவை தேடிக்கிட்டே சுரங்கத்துக்கு வந்த சில பேர் அவளங்க பாத்துறாங்க உடனே லில்லி அவங்களை அடிச்சு போட்டுட்டு தீபிகா அங்க தப்பிக்க சொல்றாளா தீபிகாவும் அங்க தப்பிக்க பாக்குறா சரியா வெளிய வெளியே போகும்போது ஒரு பொரியல மாட்டிக்கிறான் அந்த பொரிய அந்த இடம் முழுக்க தீய கக்க வச்சிருந்தாங்க அப்ப ரெண்டு காவலாளியும் அவள துரத்திட்டு வரானுங்க என்னதான் நடக்கும்னு பாத்துரலான்னு தீபிகா அந்த தீல நடந்து போறாளா அப்ப வேகமா அடிச்ச காத்து அந்த தீய மேலே படாத மாதிரி ஆக்குது அதை பார்த்துட்டு அவன் பின்னாடி வரலாம்னு பார்த்த காவலாளிங்க தீல சிக்கி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறானுங்க ஒரு கட்டத்துல தீபிகா மேல பட்ட நெருப்பு அவரோட ஆடைகளை புசுக்கிடுது ஆனா அவளுக்கு ஒண்ணுமே ஆகல தீக்கு நடுவுல தீபிகா நடந்து வரத பார்த்த வீரனும் அவரோட ஆளுங்களும் இது உண்மையா கனவான்னு புரியாம அப்படியே வாயடைச்சு போயிடுறாங்க கடைசியா தீய தாண்டி வந்த தீபிகா அப்படியே மயங்கி விழறா அவளை தாங்கி பிடிச்ச வீரனும் அவரோட ஆளுங்களும் அவளை அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க இந்த சமூகம் நடந்துட்டு இருந்த நேரத்துல சிரோன்மணி மின்றதையும் வத்தி போன கங்கையில சொட்டு சொட்டா தண்ணீர் வரதையும் அஸ்வத்தாமன் பாக்குறாரு அத பார்த்தவருக்கு கிருஷ்ணர் கொடுத்த சாப விமோச்சனம் ஞாபகத்துக்கு வருது என்னோட சாபம் தீர நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி அவரோட சிரோன்மணி எடுத்து நெத்தியில வைக்கிறாரா சட்டுன்னு அவரோட காயங்கள்லாம் குணமாயிடுது அத பார்த்த பாபாவுக்கு ஒண்ணுமே புரியல ஆனாலும் இனி அவரோட தான் தனக்கு பாதுகாப்புன்னு சொல்லி கல்கியை சுமக்கிற அம்மாவை தேடி போற அஸ்வத்தாமனோட பாப்பாவும் சேர்ந்துக்குது எப்படி கல்கி பிறக்க போறத அறிகுறிகள் மூலமா அஸ்வத்தாமனுக்கு தெரிஞ்சதோ அதே மாதிரி பைரவாக்கும் அவன் அவரை காக்கறதுக்காக பிறந்திருக்கான்னு சில அறிகுறிகள் மூலமா தெரியப்படுத்துது ஆனா பயலுக்கு அது பொருள இருந்தாலும் புரிய பாணி புரிஞ்சுக்கிட்டாங்க தளபதியை கூப்பிட்டு அந்த வில்ல காட்டினவன் அந்த வில்லு இப்போ யாராலயும் தொட முடியாததா ஆயிட்டுன்னு சொல்றான் ஏன்னா இது சாதாரண வில்லு இல்ல அர்ஜுனனோட காண்டீபம் இந்த வில்ல தகுதியானவங்களை தவிர யாராவது தொட்டாங்கன்னு வைங்களேன் அது அவங்கள பொசிக்கிருமா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் பிறந்தப்போ இந்த வில்லுக்கு சக்தி கிடைச்சிருக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் சக்தி ஏற்று போன வில்லுக்கு மறுபடியும் சக்தி கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா கடவுளோட அவதாரம் மீண்டும் புறப்படுக்க போறாருன்னு பாணி தளபதி கிட்ட சொல்றான் அதை கேட்ட தளபதியும் ஆய்வகத்துல நடந்த விஷயத்த சொல்றான் சொல்றான் அப்ப தீபிகா தான் கல்கிய சுமக்கிறான்னு பாணிக்கு புரிஞ்சிடுது அந்த பொண்ணை எப்படியாவது பிடிக்க பாருன்னு பாணி தளபதி கிட்ட சொல்ல அந்த பொண்ணை உயிரோட புடிச்சிட்டு வரவங்களுக்கு ஒன் மில்லியன் யூனிட்ஸ் தரதா தளபதி அறிவிக்கிறான் ஒத்த கண்ணம் பைரவானு எல்லா கூலி வேட்டைக்காரனுங்களும் தீபிகாவை தேடி கிளம்புறானுங்க இன்னொரு பக்கம் வீரனோட வண்டியில போயிட்டு இருக்கிற தீபிகா கண்மொழிக்கிறா வீரனும் அவரோட ஆளுங்களும் அவகிட்ட நடந்ததை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க தீபிகாக்கு இது வரைக்கும் ஒரு பேரே வைக்காம ஏதோ ஆய்வகத்துல இருக்கிற எலி மாதிரி எஸ்யூஎம் எயிட்டின்னு பேர் வச்சுதான் கூப்பிட்டு இருக்கிறானுங்க அதனால வீரனோட இருக்கிற கைராங்கிற பொண்ணு அவளுக்கு சுமதினு பேர் வைக்கிறா அதோட எப்பயுமே உம்முன்னு இருக்கிற அவளோட காதலன் அஜிவையும் அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறா அவங்க ரெண்டு பேரும் சம்பாளாக்கு போனோன்னு கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா அப்ப காம்ப்ளெக்ஸ் ஆளுங்க தீபிகாவை தேடி அங்க வந்துடுறானுங்க வீரன் கைராவை தீபிகாவுக்கு காவலுக்கு விட்டுட்டு ஒரு சாதாரண குப்பால்ற ஆளு மாதிரி வெளியே வந்து அவங்களை சமாளிக்கிறாரு இது வெறும் குப்பை தான் சார் குப்பை கிடைக்காம நாங்களே வெரிசா போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திறந்து இருக்கிற தொழில்நுட்பம் உள்ள எதுவுமே குப்பை எடுத்து உள்ள விழுந்த குப்பை காணாம போனதான் பாயிலுக்கு சந்தேகம் வந்துருது உடனே கைரவனை போட்டு தல்ல அதை பார்த்து இன்னொரு காவலனை அஜு போட்டு தள்ளிடுறான் ஆனா அந்த பைய சாகிறதுக்கு முன்னாடி அவனோட ஆளுங்களுக்கு சிக்னல் கொடுத்துடுறான் உடனே கூலி வேட்டக்காரங்களா அவங்கள துரத்த ஆரம்பிச்சிடுறானுங்க அதுலயும் ஒத்த கண்ண வெறிக்கொண்டு அவங்கள துரத்திட்டு வரான் அவனுங்கள நாகா காலி பண்றேன்னு களத்துல இறங்கின கைரா மொத்த கூலி கொலகாரனுங்களையும் காலி பண்ணிடுறா ஆனா ஒத்த கண்ண மட்டும் வண்டியில தவி தீவிகாவை பிடிக்கிற நிலைமைக்கு வந்துடுறான் அப்ப கைரா அவனை பிடிச்ச வெளியே தள்ளுறாளா அவன் போற போக்குல அவ காலையும் மாறிடுறான் அவனை விட்டா மாட்டி போன ஒரு பாம்பை எடுத்துக்கிட்டு கைரா அவன் கூடவே கீழ குதிச்சிடறா அந்த பாம்பு அடிச்சு கைரா இறந்துடுறா தன்னோட காதலி கண்ணு முன்னாடியே சத்ததை பார்த்த அஜுவால அத தாங்கிக்கவே முடியல ஆள் அப்படியே கலங்கி போயிடுறான் சரி இவனுங்களோட முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்து பைரவா அவங்கள துரத்திட்டு வரான் அப்ப புஜியை உருவாக்குறதுக்கு அவனுக்கு கடன் கொடுத்த ராஜமௌழி அவனை பின்னாடியே வராரு உன்னை காலி பண்ணிட்டு அந்த இலக்க பிடிக்க போறான்னு சொல்றாரா ஆடா போயானு பைரவா சட்டுன்னு புஜிய பறக்க வச்சு பறந்து போயிடுறான் ஆனா பாதியிலேயே ஒரு இன்ஜின் செயல இருந்து புஜி மறுபடியும் புத்துன்னு விழுந்துருது பைரவா புஜிய நிலைப்படுத்தி துரத்திட்டு வர நேரத்துல சில குட்டி விமானங்கள்ல காம்ப்ளெக்ஸ் ஆளுங்க துரத்திட்டு வரானுங்க அவனுங்களை சுட்டு காலி பண்ணிடலாம்னு வீரனா ஜூ நினைச்சிட்டு இருக்கும்போது போது அடி வாங்கின ஒரு விமானம் அங்க இருந்த ஒரு பிரம்மாண்ட சில மேல விழுந்து அதோட கைய உடைச்சி விட்டுருது அது குறுக்க விழுந்ததால வீரனோட வண்டி நின்றுது உடனே அஜு அடிச்சு கீழத்தல காவலாளிங்க வீரனை சுத்து போட்டு போடுறாங்களா அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும்போது நம்ம பாப்பா அஸ்வத்தாமனோட அங்கே என்ட்ரி கொடுக்குது அஸ்வத்தாம எட்டு அடிங்க அதோட சிரவண்மணி அவரோட நெத்தியில இருக்கிறதால அந்த காவலர்களால அவரை காயப்படுத்தவே முடியல தலைவன் வந்த மொத்த காவலாளிகளையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு அவனுங்களை அடிச்சு தள்ளிட்டு தீபிகா கிட்ட வந்தவரு நான் உங்களை காப்பாத்த வந்திருக்காமான்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப இன்னும் சில காவலாளிங்க அங்க வந்துடுறாங்க அஸ்வத்தாம அவனுங்க எல்லாரையும் அடிச்சு துவச்சிட்டு இருக்கும் நீங்க யாரா குறுக்கால நிக்கிறீங்கன்னு பைரவாவும் அவனுங்களை அடிச்சு தள்ளிட்டு அஸ்வத்தாம முன்னாடி வந்து நிக்கிறான் அவ அவரு அவனையும் அலையக்கா தூக்கி வீசிடுறாரு உடனே பைய அவனோட ஹாலோகிராம் கோலி குண்ட போட்டு அஸ்வத் அவனுக்கு ஆட்டங்காட்ட பாக்குறானா ஆனா தலைவன் ஒரே அடி அடிச்சு அவனை சாச்சு போடுறாப்ல அப்ப புஜ்ஜி நான் இருக்க முதிய நண்பனை விட்டுருவானான்னு பாஞ்சு அஸ்வத் அவனை தாக்க வருது தலைவன் அதையும் ஒரே எத்த ஏத்தி உடைச்சிடறாப்ல அதுல கடுப்பான பைரவா சங்கிலியை போட்டு அவர் அந்த பிரம்மாண்ட சிலையில கட்டிடுறான் தலைவன் அதையும் உடைச்சு தூள் தூளாக்கிடுறாரா பாய்புள்ள அதுல சிக்கிறான் இப்படி வந்த மொத்த பெரிய அஸ்வத் அவன் செஞ்சு விட்டதால கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வந்த காம்ப்ளெக்ஸ் ஆளுங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை பத்தி தளபதி கிட்ட சொல்றானுங்க அதை கேட்ட தளபதி நடந்ததை பாணி கிட்ட சொல்ல நெத்தியில இருக்கிற மின்ற கல்ல வச்சு வந்திருக்கிறது அஸ்வத்தாமாங்கிறது அவனுக்கு புரிஞ்சிடுது என்னடா புராணத்துல இருக்கிறதெல்லாம் நிஜத்துல நடக்குது அப்படின்னு வியந்தவன் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வர்ற அஸ்வினி தான் கல்கி புறப்பாருன்னு தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்றான் அதனால இப்ப கல்கிய கருவிலே அழிச்சுட்டானுங்கன்னா அடுத்த ஆறாயிரம் வருஷத்துக்கு கல்கி அவதரிக்க மாட்டார்ல அதனால தீபிகாவை கண்டுபிடிச்சு அந்த கருவில இருந்து சீரத்தை எடுத்ததுக்கு அப்புறம் என்னதான் தீபிகாவை சம்பளாக கூட்டிட்டு போறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் சம்பாலா எங்க இருக்குன்னு இன்னும் அவனுங்களால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா சம்பாளா ஒரு மிகப்பெரிய மலைக்கு நடுவுல மறைஞ்சிருக்குங்க அதை வெளி உலகத்துக்கு தெரிய விடாம தொழில்நுட்பங்கள் அதை பாதுகாக்குது அதோட அந்த இடத்த சுத்தி போர்ஸ் இருக்கிறதால அனுமதி இல்லாம யாராலையும் உள்ளவும் வர முடியாது அவ்வளவு சாதாரணமா அந்த இடத்த தாக்கவும் முடியாது இப்போ வீரனாஜுவும் தீபிகா அஸ்வத்தாம பாப்பானு மூணு பேரையும் சம்பாளாக்க கூட்டிட்டு வராங்க அப்ப அந்த மரம் துளிர் விட்டு இருக்கிறதா மரியம் பாக்குறாங்க அதை பார்த்த உடனே கல்கிய சுமக்கிற தாய் சம்பளாக்க வந்திருக்காங்கிறது மரியமுக்கு புரியுது ஆனா அங்க இருக்கிறவங்க தீபிகா தான் அவதாரத்தை கருவலை சுமக்கிற தாய்ன்னு நம்ப மாறுக்கிறாங்க ஏதாவது நடந்தாதான் நம்புவாங்களாம் அதிசயம் தானே தோ வச்சுக்க அப்படின்னு பல ஆண்டுகளுக்கு பிறகு சம்பாள மழை பெய்யுது அத பார்த்த மரியமும் மற்றவங்களும் பயங்கர சந்தோஷமாகி தீபிகாவை வரவேற்று உள்ளார கூட்டிகிட்டு போறாங்க இந்த சமயத்துல அஸ்வத் தாமன் துவம்சம் பண்ண இடத்துக்கு மற்ற காவலர்கள்லாம் வராங்க அப்பதான் இடிபாடுல சிக்கி இருந்த பைரவா எந்திரிக்கிறான் அந்த பையன் அஸ்வத்தாமன் தாமன் அடிக்க விடாம குறுக்கனு கூலி வேட்டைக்காரங்கிற அடையாளத்தை அவன்கிட்ட இருந்து பிடுங்கிக்கிறானுங்க அதோட இனி அவனால காம்பளெக்ஸ்குள்ள நுழையவே முடியாதுன்னு சொல்லிடுறானுங்க அப்ப அங்க என்ன நிலவுறோம்னு கேட்கறதுக்காக தளபதி ஹாலோகிராமில் கால் பண்றானா தன்னை எழுத்துட்டு போன காவலர்கள் எல்லாம் சுத்தி பறக விட்ட பைரவா நேரடியாக தளபதி கிட்ட பேசுறான் இந்த தீவிட்டி பசங்களால என்னையே தடுக்க முடியல அப்புறம் எப்படிங்க அந்த பெருசை பிடிப்பானுங்க இவனுங்க எல்லாம் ஒருத்தனால கூட அந்த பெருசு மேல கை கூட வைக்க முடியல நான் மட்டும்தான் அந்த பெருசை ரெண்டு தட்டு தட்டினேன் அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் போய் அந்த பொண்ணை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட தளபதியும் சரின்னு சொல்றான் ஆனா உடஞ்சு கிடந்த பூஜ்ஜிய தூக்கிக்கிட்டு சோகமா வீட்டுக்கு வந்த பைரவா தாங்கிட்டு இருந்த அடையாளத்தை புடுங்கிக்கிட்டாங்கன்னு தன்னை காம்ப்ளெக்ஸ்குள்ள வரக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்கன்னு சொல்றான் அதை கேட்ட லூ அப்படின்னா இங்க கூட சேர்ந்துரு பைரவா நான் உன்னை சம்பாலாக்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு தானா வந்து சிக்கிறான் அதுதான் ராசா எனக்கும் வேணும் அப்படின்னு நினைச்ச பைரவா அவன் உதவியோடைய புஜ்ஜிய வேற லெவல்ல தயார் பண்ணிடுறான் அதோட அவன் அழைச்சுக்கிட்டு சம்பாலாக்கும் கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் சம்பாலால இருக்கிறவங்க மரத்தை சுத்தி உட்காந்து கல்கியோட அவதாரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா பாடல் பாடிக்கிட்டு இருக்காங்க அப்ப தீபிகாக்கு அந்த மரம் கொழுந்து விட்டு எரியா மாதிரியும் மொத்த சம்பாலாவும் அழிஞ்சு அங்க இருக்கிறவங்க எல்லாம் இறக்குற மாதிரியும் ஒரு காட்சி தெரியுது இப்படி தன்னால அவங்களுக்கு எல்லாம் ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைச்ச தீபிகா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பணும்னு முடிவு பண்றா அந்த சமயத்துல அஸ்வத்தாமன் கையில வச்சிருந்த தடி யாருதுன்னு பாப்பா கேக்குது அது தடி இல்லமா இறைவன் சிவன் பகவான் பரசுராமருக்கு கொடுத்த விஜய அந்த தனுச பரசுராமர் தன்னோட மிகப்பெரிய சீடரான கர்ணனுக்கு பரிசா கொடுத்தாரு அந்த கர்ணன் தான் என்னோட தோழ அப்படின்னு சொன்ன அஸ்வத்தாமன் அர்ஜுனன் தன்னை கொல்ல வந்தப்போ அவங்க கிட்ட இருந்து தன்னை காப்பாத்துன கர்ணனை பத்தி சொல்றாரு அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் நடந்த சண்டை அவரோட கண்ணு முன்னாடி வந்து போகுது அர்ஜுன் அஸ்வத்தாமனை கொள்றதுக்கு அம்பை இத போது கர்ணன் தான் தன்னோட தேர்ல வந்து அவனை காப்பாத்தனான் அப்போ கர்ணன் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் நோக்கி இது அம்பு அவனோட தேர ரெண்டு அடி பின்னாடி தள்ளுச்சு ஆனா அர்ஜுனன் விட்டு அம்பு கர்ணனோட தேர பத்து அடி பின்னாடி தள்ளுச்சு உடனே அர்ஜுனன் நான் தான் கர்ணனை விட சிறந்தவன் கிருஷ்ணன் கிட்ட சொல்றானா இல்லன்னு சொன்ன கிருஷ்ணன் கர்ணன் தான் அர்ஜுனனோட சிறந்தவன் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு ஏன்னா அர்ஜுனனோட தேர் அக்னி தேவன் கொடுத்த வரம் அத பாதுகாக்கிறதா ஹனுமான் வாக்கு கொடுத்திருக்காரு அதோட அதுக்கு சாரதியா மூ உலகங்களையும் ஆள்ற கிருஷ்ணன் இருக்காரு இப்படி இத்தனை பேர் காத்தும் கர்ணன் விட்டு அம்பால அந்த தேர் ரெண்டு அடி பின்னாடி போயிருக்கேன்னா கர்ண எப்பேற்பட்ட வீரனார் வீரனா இருப்பான்னு யோசிச்சுக்கன்னு கிருஷ்ணன் சொல்றாரு அதை கேட்ட அர்ஜுனா வாய அடிச்சு போயிடறான் இந்த கதையை நினைச்சு பார்த்துட்டு இருந்த அஸ்வத்தாமனுக்கு தீபிகா வெளியேற பாக்குறது தெரியுதா உடனே அவகிட்ட வந்து அவளை தடுக்கிறாரு இந்த கருவை காப்பாத்துறதுக்காக இன்னும் எத்தனை பேர் நான் பலி கொடுக்கறது அப்படின்னு தீபிகா கேட்க இந்த கருவை காக்கறதுக்காக பலியாகப் போற உயிரை பத்தி கவலைப்படாதீங்கம்மா இந்த உயிர் வெளியே வந்தா காக்கப் போற உலகத்தை நினைச்சு பாருங்க அப்படின்னு அஸ்வத்தாமன் சொல்றாரு அதை கேட்ட தீபிகாவும் அமைதியாகிறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல லூக் பைரவாவை கூட்டிகிட்டு சம்பளாக்க வந்துடுறாங்க பைரவா நம்ம பக்கம் சொன்ன லூக் உள்ளார கூட்டிட்டு போறான் அப்போ கல்கிய சுமக்கிற தாய் வந்திருக்கிற விஷயத்தையும் அப்ப மழை பெஞ்ச விஷயத்தையும் கூட வந்த ஆளு சொல்ல பட்டுன பைரவாவனுங்க ரெண்டு பேருக்கும் வச்சு சாச்சு போட்டு தீபிகாவை தேடி உள்ளார போறான் அப்ப தீபிகா கிட்ட வந்த அஸ்வத்தாம ஆபத்து வந்துட்டதா சொல்லி அவளை அழைச்சிட்டு வர்றாரு எதுக்க பார்த்தா இன்னொரு அஸ்வத்தாமா வந்து நிக்கிறாரு தீபிகாவுக்கு ஒண்ணுமே புரியல உடனே ரெண்டு அஸ்வத்தாமனு அடிச்சுக்கிறாங்களா உண்மையான அஸ்வத்தாம அடிச்ச அடியில போலி அஸ்வத் தாமனோட தடி உடஞ்சிருது அப்போதான் தன்னை வெளியே கூட்டிட்டு வந்தது பைரவான்னு தீபிகாவுக்கு புரியுது அப்போ ரோபர்ட் மாதிரி ஓடி வந்த புஜ்ஜி ராக்கெட் லான்ச்சரை விட்டு அஸ்வத் தாமனை தாக்க அவரு அது விட்ட ராக்கெட்டை அது மேலேயே திருப்பி விட்டுடுறாரு அதோட அடிக்க வந்த பைரவாவையும் தூக்கி அந்த நெருப்புல எறிகிறாரு ஆனா பய புஜிக்குள்ள சேஃபா லேண்டிங் ஆயிடுறான் தன்னை புஜ்ஜியோட சிங்க் பண்ணிட்டவன் இப்போ வாடான அஸ்வத் தாமன் கூட மோதுறான் அப்ப சத்தம் கேட்டு வந்த செம்பால வீரர்கள்லாம் குறி குறிவிக்கிறாங்களா அந்த சமயத்துல ஷம்பாலாவையே யாரோ தாக்குறாங்க யாரா சம்பாலாவை தாக்குறதுன்னு பார்த்தா அது அந்த தளபதியும் அவனோட ஆளுங்களும் ஷம்பாலா இருக்கிற இடத்த பைரவனுங்க கிட்ட சொல்லலங்க அந்த ஒத்த கண்ண வீரனோட வண்டியில பாஞ்சான்ல அப்ப அது மேல ஒரு ட்ராக்கரை பொருத்தி அதோட கைரா அவங்க மேல குண்டு எடுத்துக்கிட்டு பாஞ்சப்பையும் அவளை நேக்கா தட்டி விட்டுட்டு இவன் நைசா நழுவி இருக்காங்க அதனால கொஞ்ச நேரத்திலே மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிருக்கான் தெளிஞ்சதும் ஷம்பாலா இருக்கிற இடத்த தளபதி கிட்ட போட்டு கொடுத்துட்டான் இப்போ தளபதியும் அவனோட ஆளுங்களும் ஷம்பாலாவை தாக்குனதால புஜி பைரவா அஸ்வத்தாமனை சமாளிக்க விட்டுட்டு ஷம்பாலா வீரர்கள்லாம் அவங்கள சமாளிக்க போயிடுறாங்க அப்போ யாஸ்கின் கண்டுபிடிச்ச ஒரு லேசர் பீமை வச்சு போர்ஸ் பீல்ட தகர்த்த தளபதி ஆமா ஆளுங்களோட உள்ள வந்துடுறான் சம்பாலாவோட பாதுகாப்பு கருவிகளையும் அடிச்சு உடச்சிட்றான் இதனால சம்பாளா வீரர்களும் தளபதியோட ஆளுங்களும் நேருக்கு நேராக அடிச்சுக்கிறானுங்களா அவங்க சண்டை போட்டு இருக்கிற நேரத்துல மரியம் தீபிகா ஒரு விமானத்தில ஏத்தி அனுப்பி வைக்க பாக்குறாங்க ஆனா ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக கீழே இறங்கிடுறான் அப்ப அந்த விமானத்தை அடிச்சு தள்ள வில்லன் ஒரு கருவிய போட்டு தீபிகாவை அப்படியே கட்டி தூக்கிடுறான் உன்னை விட மாட்டேன்டான்னு லேசர் உரிமையை எடுத்துக்கிட்டு மரியம் அவன் மேல பாயிராங்க அவங்களோட ஒரு அடிய மூஞ்சில வாங்கின தளபதி அடுத்தடி அவங்க ஓங்கும் போது உரிமையை தட்டி விட்டுட்டு அவங்க தோல்லையே ஈட்டி இறக்கிடுறான் அப்ப தீபிகா விமானத்தில இருந்து தவறி விழறா பள்ளத்தாக்குள்ள விழ போனவளை பாலத்துல இருந்த அஸ்வத்தாவும் பிடிச்சிடுறாரு ஆனா சரியான பிடி கிடைக்காததால அவளை நாவல விட்டுடுறாரு அப்ப நாவல பிடிக்கிறான்னு பைரவா தவி அவளை பிடிக்கிறானா அவனை பிடிச்ச சுத்தாம அவங்க ரெண்டு பேரையும் மேல தூக்கி விட்டுடுறாரு ஆனாலும் பைரவா பண்ண வேலைக்காக அவனை தூக்கி அடிச்சிடுறாரு கீழே கடந்த அவரோட தடிக்கிட்ட போய் விழுந்த பைரவா அப்படியே மயங்கிடுறானா அப்ப ஒரு கருவிய போட்டு அஸ்வத்தாமனை லாக் பண்ண தளபதி இனி என்ன யாராலையும் தடுக்க முடியாதுன்னு தீபிகாவை தூக்கிட்டு போக பார்க்கறான் அப்ப கர்ணனோட வில்லு பைரவா கிட்ட நகர்ந்து வருது அதோட அது மேல மரத்துல விட்டு துளிர் வந்து விழுது அது மூலமா பைரவாவோட கைக்கு போன விஜய தனுசு சட்டுன்னு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது அப்போ பய அவனை நோக்கி வந்த ஒரு குட்டி விமானத்தை லெப்ட்ல ஹேண்டில் பண்றான் அதை பார்த்த அஸ்வத்தாமனுக்கு பைரவா கர்ணனோட மறுபிறப்புன்னு புரியுது இப்போ கர்ணன் பைரவாக்குள்ள முழுசா வந்திருக்கிறாங்க தன்னோட வில்ல வச்சு தளபதியோட ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு கடைசியா தளபதி மேல பாயிரான் உடனே தளபதி அவனை சுட பாக்குறானா ஆனா அதால கர்ணனோட சக்தியை நெருங்க கூட முடியல தன்னோட வில்ல தளபதி மேல எய்து அவனோட தரையோட வச்சு சொருகுன கர்ண தீபிகாவை தூக்கிக்கிட்டு இறங்கி வரான் ஆனா வில் இல்லாததால கர்ண சட்டுன்னு பைராவை விட்டு போயிடுறான் மறுபடியும் சிறனுக்கு அந்த பைரவாக்கு தான் கையில தீபிகா இருக்கிறது தெரியுதா ஆஹா தேடி வந்தது என் கையில இருக்குதே அப்படின்னு சொல்லி தீபிகாவை புஜியில தூக்கி போட்டுட்டு பறந்து போக பாக்குறான் அதை பார்த்த அஸ்வத் தாமா அந்த கருவிகளெல்லாம் உடச்சு தள்ளிட்டு நில்லு நண்பான்னு சொல்லி புஜியை பிடிக்கிறாரு கேட்க மாட்டேன் போயா அப்படின்னு புஜியை பைரவா போக சொல்ல ஃபுல் போர்ஸ்ல பறந்த புஜி ஒரே ஒரு பாகத்தை மட்டும் அஸ்வத்மா கையில கொடுத்துட்டு பறந்து போயிடுது அதுக்கப்புறம் யாராலையும் பைரவாவை தடுக்க முடியல நடந்த இந்த எல்லா சம்பவங்களையும் யாஸ்கின் கிட்ட வந்து சொன்ன பாணி காண்டிபத்தை யாஸ்கினோட முன்னாடி கொண்டுட்டு வந்து வச்சு தீபிகாவோட கருவிலிருந்து எடுத்த ஒரு சீரமா அவர்கிட்ட கொடுக்கறான் அந்த ஒரு துளிய யாஸ்கின் போட்டுக்கிட்டோன்னு காஞ்ச கருவாடா இருந்தவரு சிக்ஸ் பேக்ஸ் வச்ச பீம்பாயா மாறிடுறாரு அதோட அந்த காண்டி சர்வ சாதாரணமாக தூக்கிடுறாரு அத பார்த்து மிரண்டு போன பாணி ஒரு துளிக்கே இவ்வளவு சக்தினா மொத்தமா கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அதை எடுக்கிறதுக்காக கிளம்புறான் இல்ல இந்த தடவை நானே வரேன் அப்படின்னு யாஸ்கின் காண்டிபத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு இனிமே என்ன நடக்க போதுங்கிற கதையன் அடுத்த படத்துல பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமாக இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட நோட்டிஃபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி